திமுக நாட்டு மக்களை பார்க்கவில்லை, வீட்டு மக்களைத்தான் பார்த்தார்கள் என நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 6வது கட்ட பிரச்சாரத்தை நேற்று தூத்துக்குடியில் துவக்கினார். பின்னர் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதிக்கு வருகை தந்த அவருக்கு ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பத்துறை சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பழைய பேருந்து நிலையம் அருகே கூடியிருந்த மக்களிடையே முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக மக்களை பார்க்கவில்லை, அவர்கள் வீட்டு மக்களை பார்த்தார்கள் என்றும், திமுக ஒரு குடும்ப கட்சி என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம், ஆனால் திமுகவில் அவர்கள் குடும்பத்தை தவிர யாரும் வர முடியாது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக அரசு ராதாபுரம் தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை தந்துள்ளது என திட்டங்களை பட்டியலிட்டார். பின்னர் அங்கு வந்திருந்த தாய்மார்களிடம் குழந்தைகளை வாங்கி பெயர் சூட்டினார். இதில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காலாபத்தில் புதிய பத்திரோலகம், ஆசங்கரை பள்ளிவாசலிருந்து அம்மையாட்சி நீரை கொட்டவரை கொண்டு செல்லும் நபல்லடி கால்வாய் திட்டத்தை ஆய்வு செய்து நிதி ஒதுக்கீடு, பள்ளிகளை தலைமையாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம், ஒவ்வொரு செல்வமாதாரையும் ஆசங்கரை பள்ளி தர்கா, விசாமித்திர கோயில், கள்ளிக்குளம், மணிமாதா ஆலயம் ஆகியவை தமிழர்களின் சுற்றுலா தலமாக அறிவிக்கின்றன. ஆவரைக்குளம், கண்ணநல்லூர், திருமல்லாபுரத்தில் மூன்று புதிய கால்நடை கிளை நிலையங்கள், வள்ளியூர் திசை நிலவு தலா 4 கோடி ரூபாயில சந்தை மேம்பாடு, கூடமுழுக்கல இஎஸ் மருத்துவமனை, வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் 1 கோடி ரூபாயில புதிய வணிக வளாகம், அம்மா மினிக்கிளினிக் 5 இந்த தொகுதியில் திறக்கப்பட்டது, 5 அம்மா மினிக்கிளினிக் கொடுக்கலாம். அதே போல விலையெல்லாம் மணிக்கிளினிக் 19,800 பேர் கொடுத்துருக்கிறோம், ஒவ்வொரு மணிக்கிளினிக் 12,000 ரூபாய். அதே முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம், காலிகை தங்கம், தரம் உயர்த்தப்பட்ட நடுநிலை பள்ளி, தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலை பள்ளி, தரம் உயர்த்தப்பட்ட குடியிருப்பு திட்டம் என்ன பல திட்டங்களை இந்த தொகுதியில் நாம் நிறைவேற்றி சொல்லிருக்கிறோம். ஆனால் திட்டமிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து பரப்பினோம். இவ்வளவு திட்டத்தை இந்த தொகுதியில மட்டும் எங்களுடைய அரசு செயல்படுத்திருக்கிறது. அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி, இந்த கட்சியில கீழே இருக்கின்றவர்கள் கூட இந்த நிலைக்கு உயர முடியும், திமுக கட்சியில வரவே உதயநிதி புறப்பட்டார். ஊரூரா போய் இவர் பிரச்சாரம் பண்ணுவாரு, அண்ணா திமுக அரசாங்கம் எங்க கட்சி வந்து குற்றம் சொல்லிட்டு சொல்ல போனா என்னுடைய அனுபவம் தான் அவருடைய வயது. அவருக்கு அதிமுக வேடிக்கை பாரு, அவருக்கு என்ன தகுதி? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அவரு தான் அறிவிக்கிறாரு. திமுக அறிவிப்புலாம் ஸ்டாலின் அறிவிக்கல, உதயநிதி அறிவிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி அடுபோதாரத்துக்கு போயிட்டார். இப்படி திராவிட முன்னேற்றத்துடைய நிலைமை இப்படி இருக்கின்ற காலத்தில் இன்னைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் துடிக்கிறார்கள். அது குடும்ப கட்சி, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கட்சி தூங்கல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. திமுகவில் எத்தனை பேர் இன்னைக்கு மூத்த கட்சி நிர்வாகி இருக்கிறாங்க? யாராவது பிரச்சாரத்துக்கு போறாங்களா? கிடையாது. ஸ்டாலின் போறாரு, உதயநிதி போறாங்க, திருமதி கனிமொழி அம்மா போறாங்க, தயாநிதி மோடி போறாங்க. ஏன்னா குடும்பத்தை தவிர்த்து வேற எவர் போனாலும் கட்சி கைப்பற்றுகிறார்னு பயம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.